வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதை நம்ம இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அலுவலக உதவியாளர், பெருக்குபவர், காவலர். ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதை நம்ம இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம். சில வந்து டேட்டை வந்து எழுதிருங்க. அதுக்கடுத்தாக ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். மூன்று விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், அதுக்கடுத்த வரிசை எண், உங்களுடைய பெயர், தகப்பனார் பெயர், பாலினம், ஆனா பேனான்றத டிக் பண்ணிவிடுங்க. முகவரி எழுதிருங்க. அஞ்சல் குறியீடு, பின்கோடு எழுதணும். அலைபேசி எண், பிறந்த தேதி 1/1/2023 அன்று உள்ளவாறு வயது எழுத வேண்டும். தமிழில் எழுத படிக்க தெரிந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆம்ன்றது வந்து மேலே வந்து டிக் பண்ணுங்கள். பிற கல்வி தகுதிகள் ஏதேனும் இருப்பின் அது வந்து எழுதணும். அதுக்கடுத்தாக இனம், ரைட்டுங்களா? ஓசியா, பிசி, அதை தன் பிசிஎம், பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்றது மென்ஷன் பண்ணிவிடுங்க. திருமணம் ஆனவரா அப்படிங்கிட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் ஆம்ன்றத மேலே வந்து டிக் பண்ணுங்கள். உங்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் இல்லைன்றத வந்து டிக் பண்ணுங்கள். ஆதரவற்ற விதவையா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமினில் உரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ் வழியில் கல்வி பயின்றுள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் வழியில் வந்து படித்திருந்தால் ஆமன்றது வந்து மேலே வந்து டிக் பண்ணுங்கள். தமிழ் வழியில் வந்து நீங்கள் பயிலவில்லை என்றால் இல்லைன்றது வந்து மேலே வந்து டிக் பண்ணுங்கள். மூணு அனுபவம் இருப்பின் அதன் விவரம் வந்து நீங்கள் குறிப்பிடணும். அதுக்கடுத்தாக்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. ஸோ என்னென்ன இணைப்புகள்லாம் வந்து இணைத்து அனுப்புனது கொடுத்துருக்காங்க. கல்வி சான்றிதழ்கள் நகல், ஜாதி சான்றிதழ் நகல், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், விதவியாக இருப்பின் அதனுடைய நகல், வயது சான்றிதழ் நிரூபிக்க ஏதாவது ஒரு ஆவணம், பர்த் சர்டிஃபிகேட், டென்த் சர்டிஃபிகேட் நகல், தமிழ் வழியில் கல்வி பயின்றிருந்தால் அதனை நிரூபிக்க ஆவணம், அனுபவ சான்றிதழ் நகல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த முகவரிக்கு அனுப்பணுன்றது டீட்டெயில்ஸ் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொண்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.